ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர் சுவிட்ச் வந்து அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் வந்து சரியாக ஒர்க் ஆகலை பாதிலேயும் நிற்கும் இது ஆனும் இல்லாமல் ஆஃபும் இல்லாமல் நிற்கும் ஸோ சுவிட்சோட ஃபங்க்ஷனாலிட்டியே போயிட்டுருக்கும் இது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் அழுத்தினா கூட அது வந்து ஆஃப் வந்து அப்படி தான் நிற்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஆம்ஸ் கிட்டே வரும் ஸோ இந்த சுவிட்சை வந்து நான் மாற்றிடலாம் அப்படி நான் முடிவு பண்ணேன் முடிவு பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜென்ரல் ட்ரிப்பர் டைப் இருக்கு இல்லைங்களா ட்வெண்ட்டி ஆம்ஸ் அந்த சுவிட்சஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆர்பிட்டில் இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது ரூபா கிட்டே வந்தது இது பார்த்தினா வந்து நம்மளுக்கு லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா வரும் அதே மாதிரி சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வாங்கிடுந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டுவெண்ட்டி ஆம்ஸ் தான் இதை டேரெக்டாக நம்ம மாற்றுறது மூலமாக இந்த இஷ்யூஸை வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அரடிகேட் பண்ணலாம் அதே மாதிரி பர்மனன்ட் சொல்யூஷனாகவும் இருக்கும் அப்படின்ற சஜஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த சுவிட்சை வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பொஷிஷன் அதாவது வந்து எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் சைடுன்றதை நம்ம பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கழுட்டினா தான் இல்லைனா நம்மளுக்கு ஆன் ஆஃப் வந்து தலைகீழாக வந்துடும் ஸோ அதுக்காக ஸ்கேலை வந்து கழட்டியாச்சு அவுட்ரு கவரை கழட்டிட்டு ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே கழட்டிவிட்டு உள்ளே இருக்கிற லைனிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு ஸோ லைனிங் வந்து ப்ராப்பராக இருக்கிறதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுவிச்சஸோட அதாவது ஒர்க் ஆகாத சுவிட்சை வந்து நம்ம கிளிப் டைப் தான் அதை அழுத்தி கழட்டியாச்சு கவிட்டிட்டு நம்மளுடைய சுவிட்சும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்றியாச்சு அவ்வளோதான் சிம்பிளாக வந்து இந்த ஹீட்டருக்கான ஒர்க் வந்து சுவிட்சுக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து லைஃப் அதிக அதிகமாகவே வரும் சேஃபாகவும் இருக்கும் ஒன்ஸ் இதை ஆட் ஆன் பண்ணி பார்த்ததுமே நம்மளுக்கு ஹீட்ரு வந்து ஒர்க் ஆகிறது தெரிஞ்சது அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களோட டுவெண்ட்டி எம்ஸ் சுவிட்ச் வந்து ரிப்பேர் ஆகுது அதாவது மோட்ருது இல்லை இதுதான் வந்து ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அது காரணம் வந்து ஓல்டேஜோட ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்து அதை விஸ்டாண்ட் பண்ணலான்னு அர்த்தம் உள்ளே பாருங்கள் பழைய சுவிட்ச் வந்து எப்படி ஆகிருக்கு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு இதை மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ட்ரிப்பர் போட்டுங்க இதுவும் டுவெண்ட்டி எம்ஸ் தான் அதுவும் டுவெண்ட்டி எம்ஸ் தான் பட் ஆனால் அதோடய லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைன்னா இந்த தகவலை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ட்ரிப்பரை வந்து எலக்ட்ரிஷியன் கைடன்ஸோடு மாற்றிங்க நன்றி